அவருடைய அடுத்த கேள்வியாக இது வந்திருக்கின்றது. ஐயா, ஆழு ரக்கத்தில் நான் பிறந்தவனாக கூட இல்லை என்றால் தனி மனிதனுடைய பிறப்பு எது சம்பந்தப்பட்டது? பிறப்பு என்பது உயிர் சம்பந்தப்பட்டதா இல்லை மனம் சம்பந்தப்பட்டதா? அற்புதமான கேள்வி. அந்த கேள்வியினுடைய உபகேள்வியாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்திருக்கணும், அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க? ஆழுறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதன் ஆன்மீகவாதியா ஆத்திகவாதியா இல்லை நாத்திகவாதியான்னு கேட்டீங்க. அதுக்கு நம்ம பார்த்தோம், அவன் ரெண்டுமே கிடையாது, அவனுக்கு சாய்ஸே கிடையாது, அவன் மனமே அங்கே இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில். அதனால் அவன் வந்து சுரூபமாக இருக்கான்னு வேற ஒரு வார்த்தையை உபயோகித்தோம். சுரூபமாக இருக்கிறதுன்னா அர்த்தம், சுரூபம்னா என்ன? சுயரூபம். தமிழில் சுயரூபம்னா என்ன? நான் இல்லாம நான் என்னை என்னால் என்னோடுன்னு எந்த விதமான மனம் வைத்து கொண்டிருக்கின்ற வித்தியாசங்களே இல்லாமல் தான் தான் தானாகவே இருக்கும் ஒரு தருணம் ஆழ்ந்த உறக்கம். அங்க அவன் பிறந்தவனாக கூட இல்லைன்னு நம்ம முடிச்சோம். அதை வச்சுக்கிட்டு இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? ஆழ்வுறக்கத்தில் ஒருவன் பிறந்தவனாக இல்லை என்றால் பிறந்திருப்பதுதான் இது, அது என்ன? உடம்பு கொண்ட உயிரா? உயிர் கொண்ட உடம்பா? இல்லாட்டி மனத்தை சார்ந்து இந்த உயிரும் உடம்பும் எழுந்து எழுந்து மறையுதா? கரெக்டா? இதுதானே உங்க கேள்வி, மனம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கரெக்டு, நீங்க சொல்றது கரெக்டு. இப்ப வந்து உங்க மொபைல் போன் வந்து அதனுடைய சாஃப்ட்வேர் இல்லாமல் அது இயங்குமா? எல்லாம் நல்லா இருக்குங்க வெளியில் பார்க்கறதுக்கு. உங்கள் மொபைல் ஃபோன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, சுவிட்ச் எல்லாம் ஆன் ஆகுது, எல்லாம் ஆன் ஆகுது, ஆனால் எதை தொட்டாலும் ஃபங்க்ஷனே ஆகலை. மெனுவுக்கு போனீங்கன்னா மெனு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதில் வந்து கால்ஸு, கால்ஸ் லிஸ்ட்டு, வந்த கால்ஸு, மிஸ்டு கால்ஸு, கான்டாக்ட் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு மெனு இருக்குது இல்லைங்களா? இமெயிலுக்கு ஒரு பாக்ஸு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாக்ஸு, எஸ்எம்எஸ்க்கு ஒரு பாக்ஸு, வீடியோஸ்க்கு ஒரு பாக்ஸு, ஆல்பம்னு போட்டு ஃபோட்டோஸ்க்கு ஒரு பாக்ஸு, ஆடியோக்கு மியூசிக்னு போட்டு ஒரு பாக்ஸு, இப்படி எல்லாம் வெறும் தோற்றம் மொத்தம் கொடுத்துருந்தா அது டம்மி ஃபோன் இல்லை. ஒரு கடைக்கு வாங்க போகிறீங்க, நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்க, வாங்க போனீங்கன்னா அங்கே என்ன என்ன வச்சுருப்பாங்க? ஒரு ஒரு இதில் வந்து மேக்னெட்டில் ஒட்டி வச்சு அப்படியே டைட்டாக ஒரு மொபைல் வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு நீங்கள் வாங்க போகிற மொபைல் மாடல் அங்கே இருக்கும், எல்லா மொபைலோட மாடலும் இருக்கும், ஆனால் ஒன்றுமே அது காமிக்காது. வெறும் ஒரு வெறும் காலி மெட்டல் ஃபோன், அவ்வளோதான், அது ஒர்க்கே பண்ணாது. மாடல் பார்த்துக்குங்க, அங்கே வந்து நான் உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறேன், அதனுடைய உள் நுட்பங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அழிச்சிட்டு போவார். அதைப்போல் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படியே இருக்கீங்க, அதே ஆள், அதே கோடீஸ்வரர், அதே பழுத்த ஆன்மீகம் பேசினவர், ஏதோ மதம் சார்ந்து பேசினவர், இனம் சார்ந்து பேசினவர், மொழி சார்ந்து பேசினவர், குலம் சார்ந்து பேசினவர், ஜாதி சார்ந்து பேசினவர், ஏகப்பட்டது. இதெல்லாம் வந்து என்னது? மனம் தானே. ஆனால் மனமே இல்லை, ஆனால் அந்த பேசின ஆள் உடம்பு மாத்திரம் அங்கே டப்பா மாதிரி கிடக்கு. மொபைல் ஷாப்புக்கு போன உடனே நீங்கள் வாங்க போகிற மொபைலை தேடிக்கிட்டு போன உடனே ஒரு டம்மி பீஸ் காமிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி நம்மலாம் கிடக்கும் தூக்கத்தில். கரெக்டுங்களா? அப்படின்னா அது எது சார்ந்து இருக்கு? உங்களுடைய எழுச்சி, அதாவது உங்கள் உடம்பு சேஷ்டா பண்ணணும்னா உங்கள் உடம்பு வந்து எழுந்துக்கணும். உங்கள் உயிர் வந்து, உயிர் உயிர்னு சொல்கிறோம், உயிர்ன்றது மனமா இல்லாட்டி உயிர்ன்றது உடம்பா? உடம்பு இருக்குங்க, தூங்கும்போது என்ன எப்படி இருக்கும்? ரத்தம் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் உயிர்த்து தான் இருக்கீங்க, லங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இயங்குது, கிட்னி எல்லாம் இயங்குது, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் நீங்கன்றதே அங்கே எது மூலமாக நீங்கள் வந்து நீங்களே உங்களை உணர்றது? நீங்கள் மற்றவங்களை பார்க்குறதெல்லாம் விட்டுடுங்க, நீங்கள் எழுந்த பிறகு உங்கள் உறவுகளை பார்க்குறது, உங்கள் பொருள்கள் மேலாம், அப்பா இன்னைக்கு வந்ததுப்பா வர வேண்டிய பணம், இதெல்லாம் அடுத்த வார்த்தை, அதெல்லாமுமே வேண்டாம். ராவ நினச்சி பாருங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற உங்கள் உடம்பு அங்கே கிடக்கு,
அதுக்குள்ள நீங்கன்னு சொல்ற வஸ்து வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட உயிரா, உயிர் சம்பந்தப்பட்ட உடம்பா, இதெல்லாமே பௌதிக விஷயங்கள். கரெக்டா? பௌதிகம்னா என்ன? காட்சி பரிமாணத்துல இருக்கிறது. உங்க உடம்பு நல்லா தெரியுது, ஆனா உங்க மனம் அங்க இல்ல. அது பேர் தான் ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. மனம் இல்ல, ஆனா என்னவா இருக்கீங்க? ஒரு சொரூபத்துல மனம் இல்லாமல் பௌதிக உயிரும் உடம்பும் அப்படியே கிடக்கு. சொரூபம்ன்றது என்ன சொன்னோம்? ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லதான். ஆழ்ந்த உறக்கத்துல அந்த உடம்பு ஃபீலிங் கூட இல்லாமல் இருக்கும் இடம் வந்து சுரூபம் சொல்லி பதில் சொன்னோம். இப்போ வந்து எது வந்தா நீங்க வரீங்க, எது வந்ததுன்னா உங்க உடம்புலுடைய உயிர்ப்பு வந்து உயிர்ப்பை நீங்க வந்து நானா நினைச்சுக்கிட்டு இது என் கை கை வலிக்குதுன்னு சொல்றீங்க, ரெண்டு நாளா காய்ச்சல்னு சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. இது எப்படி இருக்கு? மொபைலுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. சப்போஸ் உங்க பக்கத்துல நீங்க தூங்க போனீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஸோ சிம் கார்டுக்கு கால்ஸ் வராது, கால்ஸ் எடுக்க முடியாது, ஆனா வந்து நிற்கும். சரியா? எங்க வந்து நிற்கும்? எங்கேயோ நீங்க வாங்கின அந்த கம்பெனி எட்ஜ் வரைக்கும் வந்து நிக்கிற மாதிரி அங்க நிற்கும். சரியா? அதே போல உங்களுடைய மொபைலுக்குள்ள கஸ்டமைஸ் பண்ணி ஆஃப்லைன்ல ஸ்டோர் பண்ண அத்தனை ஆப்ஸ் கிப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் முதற்கொண்டு சகலமும், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, எல்லா ஆப்ஸும், அமேசான், அது இது, ஃப்ளிப்கார்ட், சகலத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அதுவும் உங்கள் பக்கத்தில் கிடைக்கும், நீங்களும் கிடைக்கீங்க. அதுக்கும் உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து கம்ப்ளீட்டாக பவரே சக்தியற்று இறந்து போன மாதிரி எனக்கு கிடக்கு. நீங்கள் இறக்கலை, இறக்கல, ஆனா பிறந்தவராகவும் ஃபீல் பண்ணல. ஸோ நீங்க இறக்காத அளவுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, உங்களை இறக்க செய்யாத அளவுக்கு ஏதோ ஒன்று உங்க உயிர் மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆழ்ந்த வர்க்கத்துல. அத நம்ம என்ன சொன்னோம்? இந்த மனம்தான் இல்லையே தவிர நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நீங்க கூட ஃபீல் பண்ணாத அளவுக்கு அந்த தூக்கம் இருக்கிறது ஒரு சுரூபத்துலன்னு சொன்னோம். அப்படின்னா அந்த சுரூபம் என்ன பண்ணிருக்கு? நீங்களாக இருக்கும் மனத்தை மாத்திரம் இல்லாம பண்ணிருக்கு, ஆனா வந்து அந்த ஜடமான உடல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஜடமான உடலை உயிர்ப்பு கொடுக்கறதே வந்து அதை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற நான்பாவம், அந்த உணர்ச்சிகளை இன்னைக்கு சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நினைவோடையே, ஃபர்ஸ்ட் உணர்ச்சியோடய அந்த உடம்பு அப்படி புரளுது. புரண்ட பிறகுதான் நீங்க ஆளுமையா யோசனைகள்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்று ஒன்றா வந்து நீங்க யோசனை மயமாக ஆகுறீங்க. அதுக்கப்புறம்தான் உலக மகா விவகாரங்கள் எல்லாமே. நீங்க கோட்டி கோட்டி சம்பாதிக்கிற செலிபிரிட்டியா இருக்கலாம், பெரிய இந்த உலகத்துல ஆன்மீகவாதின்னு போற்றப்பட்டவராக இருக்கலாம், நாத்திகத்தினுடைய உச்சத்தை இந்த பூமியில விழிப்பு நில பூரா நிலநாட்டினவராக இருக்கலாம், என்னதாவது இருங்க, நீங்களே வந்து உங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு, ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கு அங்க உங்க உயிராகவும் ஒன்று வர வேண்டும். அந்த சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் என்ன? இது வந்து ஹார்ட்வேர். உயிராக இருக்கும் உடம்பு வந்து ஹார்ட்வேர். கரெக்டா? மொபைல்ல என்ன ஆயிருக்கு? பவர் இல்லைங்க சுத்தமா. சிம் கார்டாவது, எஸ்டி கார்டாவது, உள்ள இருக்கிற ஆப்ஸ் ஆகுது, எல்லாமுமே ஆள் உறக்கத்துல மூழ்கி கிடக்க மாதிரி கிடக்கு, இருட்டுல கிடக்கு. அதை வந்து நீங்க மனிதனாக சுவிச் ஆன் பண்ணிக்கிறீங்க. இங்க உங்க மனமாக எங்கிருந்து வர முடியும்? அந்த இடத்துல நீங்க எங்க இருந்தீங்க? சுரூபம் தான் இருந்தது. சுரூபம்ன்றது என்ன? உங்களுடைய உண்மையான ரூபம். உங்களுடைய உண்மையான ரூபத்துக்கு மனம் கிடையாது, உடம்பு கிடையாது, உலகம் கிடையாது, வித்தியாசங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, ஆனா இருந்தீங்க. அது இல்லாமல் செல்கின்றது. நீங்களாக விவகரித்த ஏதோ ஒன்று பிறந்தவராக நினைத்து கொண்டு வாழ்ந்து விவகரித்து கொண்டு இருந்த விழிப்பு நிலையாக இருந்த மனம், சாஃப்ட்வேர் அங்கு நுழைகிறது. ஆதலால் இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? உங்களுடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த விதமான பற்றுக்களாக இருக்கட்டும், உங்களுடைய மொழிப்பற்றா இருக்கட்டும், இனப்பற்றா இருக்கட்டும், குலப்பற்றா இருக்கட்டும், ஜாதி பற்றா இருக்கட்டும், பணப்பற்றா இருக்கட்டும், புகழ்பற்றா இருக்கட்டும், நன்மை தீன்மைகள் பற்றா இருக்கட்டும், இன்ப துன்பங்கள் பற்றா இருக்கட்டும், சகலமும்
உங்களுடைய மனமாக உங்க உடல் அளவுல உங்களுடைய நான் சம்பந்தப்படுத்தினாதான் உங்க உயிரே வந்து அங்க வந்து உற்பத்தி ஆகிறது. அந்த உயிர் என்ன உயிரா இருக்கணும்? பொய் உயிரா தான் இருக்கணும். ஏன்னா அது தூக்கத்துல சுரூபமயமா இருக்கும் பொழுது இது இல்லாம போயிடுது. சொரூப நிலையிலேருந்து நீங்க இதுவா மாறும் பொழுது சொரூபம் இல்லாம போயிடுது. நீங்க பூரா விவகாரமயமா நீங்க இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் எக்ஸிஸ்டன்ஸ் உங்கள் இல்லை, சகல பிரபஞ்சம். நம்ம பிரபஞ்சத்துல ஒரு அம்சம் தானே. அந்த பிரபஞ்சமே எழுந்து கொள்வது இந்த மனத்தினால். ஒவ்வொரு மனமும் சேர்ந்து பிரபஞ்சத்தை காட்சி பொருளாகவும் உணர்ச்சிகள் பொருளாகவும் விவகரித்து கொண்டிருக்கிறது. அப்போ விவகரிக்கும் இந்த ஊடகம் மாத்திரம் அதுக்கு தனியா வந்து வெளில தனியா வருதா? மனம் ஒரு இடத்துல இருந்து வந்து இது தனியா வருதா? இல்லவே இல்லையே. கரண்ட் வந்த உடனே, சுவிட்ச் ஆன் செய்யப்பட்ட உடனே, இல்லாட்டி சார்ஜ் செய்யப்பட்டு ஒரு 5% 1% ஏறின உடனே தானே அத்தனை ஆப்ஸும் உயிர் பெறுகிறது. அதே போல இங்க கரண்ட் போல மனம் வந்து வந்து செல்கின்றது. வந்து தோன்று இருந்து வருத்தி வாட்டி வாழ வைப்பதாக செய்ய வைத்து, இல்லாட்டி மறைவதாக செய்ய வைத்து, என்னவோ செஞ்சு ஒரே வித்தியாசங்களோட இருந்து செல்வது மனம். ஸோ உயிரும் உயிர் வந்து உற்பத்தி ஆவது, உடல் உயிர்மயமாக இருப்பது, விவகரிப்பது, வாழ்வது, இவ்வளவு வித்தியாசங்களுக்கும் அடிப்படை காரணம் மனமே. அவ்வளவுதான். அந்த மனம் கூட வந்து எப்படி நீங்க உங்க மொபைலுக்கு உள்ள இருக்கிற பேட்டரி கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆகி போச்சுன்னா, மெயின்ல உங்களுடைய பிளக்கை பொருத்தி, பேட்டரி சார்ஜரை பொருத்தி அங்கேருந்து கரண்ட் எடுத்து இது கொடுக்குறீங்களோ, அதை போல பிரபஞ்சமாக இருக்கும் ஒரு பொருள் உனக்கு இந்த அளவுக்கு போறோன்ற மாதிரி மனமாக இருந்த விழிப்பு நிலை மனத்தை மாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு வெறும் உடம்ப மாத்திரம் அங்க கிடத்திட்டு திருப்பி பிளக்கில் கனெக்ஷன் கொடுத்தா மாதிரி உங்க மனமே கனெக்ஷன் ஆகி பிரபஞ்ச மனத்தோட கனெக்ஷன் ஆகி நீங்க முழிச்சுக்கிறீங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இருப்பது ஒரு பிரபஞ்ச மனம். அந்த மனத்துல உங்க உடல் உயிராக உங்களுடைய நான்பாவும் உணர்ச்சியாகவும் மனமாகவும் உற்பத்தி ஆகிறது தவிர இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உண்மையான இருப்பு இல்லை, பிரபஞ்சத்துக்கும் இருப்பு இல்லை. ஏன்னா பிரபஞ்சமும் உங்க மூலமா தான் வருது, உங்க உணர்ச்சி தான் பிரபஞ்சம். ஸோ உங்க உயிர் உடல் எல்லாமுமே மனத்தில் பதிந்துள்ள பதிவுகள். இதற்கு பேர் வாசனை குவியல்கள்னு பேர். இது வந்து தேக வாசனைகளாக இருந்திருக்கிறது, உடல் சம்பந்தமான ஹார்ட்வேர் சம்பந்தமான வாசனைகளாக இருக்கின்றது, லோக வாசனைகளாக இருந்திருக்குது, சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாத்த பத்தியும் நீங்க அறிந்து வைத்திருந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் தேக லோக சாஸ்திர, அதாவது நீங்க அறிந்து தெரிந்து புரிந்து கற்றுக்கொண்ட கலை ஞானங்களாகவும் விதவிதமான ஞானங்களும் சுற்றறிவு கல்விகளாகவும் எல்லாமாகவும் இருக்கின்றது. இதுதான் வந்து வந்து செல்கின்றது. இவைகளை தவிர்த்து உங்களுக்கு இருப்பே கிடையாது. உங்க உடல் உயிருக்கும் இதெல்லாம் டம்மி பீஸ். எப்படி மொபைல் டம்மி பீஸோ, கரண்ட் கொடுக்கப்பட்ட பிறகுதான் சிம் கார்டு வேலை பண்ணும், கரண்ட் பாய்ச்சப்பட்டதுதான் எஸ்டி கார்டும் வேலை பண்ணும், மொபைலே வந்து உயிர் பெறுகிறது. அதை போல இங்கே வந்து பிரபஞ்ச மனத்திலிருந்து இந்த தனி நான் பாவம் தன்னுடைய மனத்தை உற்பத்தி செய்வதுதான் உயிர் பிறப்பு. அவ்வளவே. இதை கடந்து உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது, பிரபஞ்சமே இல்லை. அவ்வளவே. நல்லது, அடுத்த கேள்வியில் சந்திப்போம்.